லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் வரும் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் குமார் தயாரித்துள்ளார். அர்ஜுன், சஞ்சய் தத், த்ரிஷா, பிரியா ஆனந்த், மன்சூர் அலிகான், மிஷ்கின், கௌதம் வாசுதேவ் மேனோன், சாண்டி மேத்யூ தாமஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைத்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாக உள்ள நிலையில் சமீபத்தில் லியோ பட ட்ரெய்லர் நல்ல வரவேற்புடன் சர்ச்சையிலும் சிக்கியது. முக்கியமாக லியோ ட்ரெய்லரில் நடிகர் விஜய் பேசிய வசனத்தால் பெரும் விவாதம் எழுந்தது. அதேபோல் விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த லியோ பட பாடல் வெளியீட்டு விழாவும் நடத்தப்படாது என பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்தது. இதனால் இதற்கு அரசியல் தலையீடுதான் காரணம் எனவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், இதில் அரசியல் ஏதும் செய்யவில்லை என தெரிவித்தார். படத்தில் தவறான வார்த்தைகள் பயன்படுத்துவதை மத்திய அரசின் சென்சார் போர்டு தான் பார்க்கும் எனவும், லியோ படத்திற்கு சிறப்பு காட்சிகள் வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலேயே சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அண்மையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்திற்கு அண்மையில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதையும் குறிப்பிட்டார்.